வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே, டுடே நம்ம ஒரு சூப்பரான ஜாப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை பார்க்க போகிறோம். தமிழக அரசு மூலியமாக இந்து சமய அறநிலைத்துறை வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் அறிவிச்சிருக்காங்க. முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு இல்லை, நேரடி பணி நியமனம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின முழு இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசு வேலையில் பணிபுரிய விரும்பும் ஆர்வமுள்ளவர்கள், புதிய மற்றும் அனுபவம் உள்ள பணியாளர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்க கடைசி டேட்டு 31 மே 2023 இந்த டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆர்வமுள்ளவர்கள் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவில் தென்காசி இந்த பிளேஸ்லேருந்து தான் வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க, hrc.tn.gov.in. இந்த இணையதளம் மூலமாகவும் நீங்கள் ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்காக கொடுத்துட்றேன். இந்த ஃபுல் PDF நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யாரெல்லாம் விண்ணப்பிக்க விரும்புகிறீங்களோ அவங்க 1/8/2022 அந்த டேட் வரைக்கும் பார்த்திங்கன்னா 18 வயசு வந்து முடிஞ்சிருக்கணும் அப்படி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 18 வயசு முடிஞ்சவங்களாகவும் 35 வயசுக்குள்ளேயும் இருக்கணும் அப்படி இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருத்தல் வேண்டும் அப்படின்னு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஜாப் டிஸ்கஷன் பண்ண மாதிரி எந்த இடத்துல வந்துட்டு பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவில் தென்காசி அந்த பிளேஸில் தான் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான கட்டணம் எதுவும் இல்லை அப்படி இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, திருக்கோவில் கல்வி தகுதிக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும், சமய நிறுவனங்களால் நடத்தப்பட்ட தேவார பாடசாலையில் 3 ஆண்டுகள் பயின்றமைக்கான சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஜாப் பொசிஷனுக்காக எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓதுவார் அப்படின்ற போஸ்டிங்காக தான் இப்போது ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, காதி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் சப்போஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம சைட்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓதுவார் பணிக்காக மாதம் 11,600 முதல் 36,800 வரைக்கும் வழங்கப்படும் அப்படி இன்ஃபர்மேஷனாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, விண்ணப்பிக்கும் முறை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா, செயல் அலுவலர் அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவில் தென்காசி இந்த முகவரிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா, அங்கேயே நீங்கள் வந்து ஃபார்ம் கேட்டீங்கனாலும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வாங்கிட்டு உங்களோட கிட்ட என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கோ ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு சிக்னேச்சர் வந்துட்டு நீங்கள் செல்ஃப் சிக்னேச்சர் ஒவ்வொரு பேஜிலையுமே நீங்கள் இண்டிவிஜுவலாக சிக்னேச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாகவும் நீங்கள் ஆஃபீஸ்லேயே கொடுத்துடலாம். அப்படி இல்லாதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற PDF ஃபார்மெட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு, ஸோ உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் என்னாவது என்ன வச்சுருக்கீங்களோ, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், உங்களோட மார்க்ஷீட்டு, 10th படிச்சிருக்கீங்க, 10th, 12th படிச்சிருக்கீங்க, 12th, அது மாதிரி என்னென்ன குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கோ நீங்கள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜெராக்ஸாக எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் செல்ஃப் அட்ரஸ்ட் போட்டுட்டு நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு கொரியர் சென்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டாலே போதும். அதுக்கு மறக்காமல் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது மூலயமா தான் உங்களுக்கு கோவில் நிர்வாகத்திலிருந்து உங்களை தொடர்பு கொள்ள ஈஸியாக இருக்கும். நீங்கள் சென்ட் பண்ண வேண்டிய முகவரியை நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அருள்மிகு காசி விஸ்வநாத திருக்கோவில் தென்காசி நகர் தென்காசி வட்டம் மற்றும் மாவட்டம் அப்படின்ற அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமேல்ட்டு கோவில் நிர்வாகம் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக வந்து குறுஞ்செய்தியாகவோ இல்லை தகவல் மூலயமாகவோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிவிப்பார்கள். And all the best friends, thank you for watching.